हलो एवरीवन ना उंगा बाला इंद वीडियो नाम एना तेरिंजिक्क पोरोना குழந்தைகளுக்கு வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழைக்காலமாக இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே நோய்வாய்ப்பட்டு இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு சளி மற்றும் இரும்பலால் பாதிப்புகள் ஏற்படுது. இந்த சளி மற்றும் இரும்பல் பாதிப்பு வந்துட்டு குழந்தைகளை சீக்கிரமாகவே சோர்வடைவு செஞ்சு ஃபீவர் மற்றும் மற்ற நோய்களுக்கு இது வந்துட்டு ஒரு வழிவகையை வந்துட்டு உண்டு பண்ணுது. ஸோ முதல்லயே இந்த சளி மற்றும் இரும்பலை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுடைய வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்ல எலுமிச்சம்பழம் மாடுங்க, டேமேஜ் இருக்கக்கூடாது, புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்கள் இருக்கக்கூடாது. அதை எடுத்து அதில் இருக்கிற ஜூஸை எடுத்துக்கோங்க. அது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேனை மிக்ஸ் பண்ணுங்கள். தேன் வந்து நல்லா சுத்தமான தேனாக இருக்கணும். இந்த ரோட்டில் விற்கிற தேனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா பிராண்டடான தேனை வாங்கி ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ரொம்பலாம் ஹீட் பண்ணுவோன்னா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு 3 வேளையும் கொடுங்க. இப்படி 3 வேளையும் கொடுக்கறதுனால இரும்பல் வந்துட்டு உடனே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இரும்பல் உடனே கண்ட்ரோல் ஆகும். கோல்டு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 3 டேஸ் ஆகும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த இரும்பல் மற்றும் சளி வரத்துக்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்புல போதுமான அளவுக்கு நீர் சத்து இல்லாதனால தான். அவங்களுக்கு அதனால் சுடு தண்ணியை வந்துட்டு நிறையா கொடுங்க. அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஜூஸை வந்துட்டு சுத்தமாக எடுத்துக்கங்க. அதில் இருக்கிற கொட்டெல்லாம் எடுத்துட்டு ஆரஞ்சு ஜூஸை எடுத்து அதை டம்ளர் வந்துட்டு டெய்லி 2 வேளை கொடுக்கணும், காலையில் நைட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நீர் சத்து ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டிலிருந்து இரும்புலேருந்து அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கோல்டாக இருக்கும்போதும் குழந்தைங்களுக்கு இரும்பலாக இருக்கும்போதும் சாஃப்டான உணவுகள் தான் கொடுக்கணும். அந்த டைம் ஹார்டான உணவுலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளையும் குழந்தைக்கு மாற்றி கொடுக்கணும். இப்போது இந்த துளசி இலையும் கற்பூரவல்லி இலையும் சீரகத்தூளையும் வந்துட்டு 2 கப் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது பாதியாக வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு 1 நாளைக்கு 2 தடவை கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சளியும் வந்துட்டு அவங்களுடைய மோஷன் வழியாக டாய்லெட் வழியாக எல்லாம் வெளியே வந்துடும். அவங்களுக்கு மார் சளியே பிடிச்சிருந்தாலும் தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மார் சளியாக இருந்தாலும் அது எல்லாமே கரைச்சி இந்த கற்பூரவல்லி இலையும் துளசி இலையும் வெளியே கொண்டுட்டு வந்துடும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, மூச்சே விட முடியல, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்ல பலனை கொடுக்கும். 3 நாள்லேயே வந்துட்டு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். குழந்தை நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. சளி இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு எப்பவுமே ஆக்டிவாகவே அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் குழந்தை ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை கம்பல்சரியாக உங்கள் வீட்டில் ஒரு 3 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தை வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்து பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மஞ்சத்தூளை போட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க சளியிலேருந்து மட்டும் இல்லாமல் இரும்புலேருந்து அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ குழந்தைய வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ரெமெடிஸை வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேச்சுரலாக கொடுக்குற ஃபுட்டு தான் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க. நீங்கள் என்ன தான் கெமிக்கல் கொடுத்தீங்க நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கனாலும் ஃப்யூச்சரில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு சைட் எஃபெக்ட் இருக்குது தான் செய்யும். ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து குழந்தைங்களை வந்துட்டு பார்த்துக்குங்க. இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயும் நாங்கள் இதை தான் எங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம். கொரோனா டைம் இருந்தால் நான் வெளியும் போகிறதில்ல, குழந்தை வீட்டிலே தான் இருக்குது. ஸோ வீட்லேயே இருக்கிறதுனாலையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அடிக்கடிக்கு இரும்புல சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே தான் எங்கள் குழந்தையை நாங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.